ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பேங்கிங் ஃப்ரீ ஆஃபீஸ் ஸ்டடிங் பண்ணுறோம் ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அட்டம்னி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் ஆனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்வலஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த ரோபோல் நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் ஆர் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துரும். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணுவோம். இன்னைக்கு டேட் செட்டை பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 28 அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 52,305 இருக்கு. நம்ம 52,300 கால் ஆப்ஷன் தென் 52,300 புட் ஆப்ஷன் எடுத்துக்கோ. சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். 52,300 கால் ஆப்ஷன் தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் ஒன் கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் டூ புட் ஆப்ஷன் தரணும். இதை சிபிஎல் பி மாற்றிக்கணும். இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ தென் காப்பி பண்ணது கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் இந்த என்எஃப்ஓ ஆப்ஷன் இண்டெக்ஸ் ப்ராடக்ட் டைப்பது எம்ஐஎஸ் கால் ஆப்ஷன் நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 200 லாட் சைஸ் 15 டைம் த பை ஒன்லி மோர் நார்மல் ஆக்டிவ் ஆட்டோ மோடலைஸ் ப்ளூ சிக்னல் லிமிட் 100 தரோம். சேம் லைக் நம்ம புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். இந்த அல்கோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு 15,000 தேவைப்படும். இப்போ ஏன்னா நமக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்குது, ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் லாட் இங்கே 250 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே 10 லாட்ஸ் பண்ண போகிறது 1,500 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 80 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 20,000 இருப்போம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 20,000. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதேமாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும். க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ நமக்கு டார்கெட் வரும் 16 பாயிண்ட்ஸ் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ செல் என்ட்ரி வந்துருக்கு ஃபியூச்சரில் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 5,550 இருக்குது. திரும்ப நம்ம ட்ரேடிங் முடிக்கிறப்ப பார்க்கலாம். ஸோ இப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் 35,000 இருக்கு. 40,000 ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஓகே ஸோ நீ கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 78,000 ப்ராஃபிட் இருக்கு. புட் ஆப்ஷனில் வந்து 14,100 லாஸ் இருக்கு. இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். இப்போ புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 6:59.45 தென் ஸ்கொயர் ஆஃப் ஆன ரேஞ்ச். கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 1,066. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 63,900 பண்ணியிருக்கோம். இந்த ரோபோ விஷயம்ஸ் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட் அப்டேஷன். தேங்க்யூ.